வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலோட்டி ரங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு இடத்திலே கொசு தொல்லை பயங்கரமாக இருக்கிறது யாரை குறை சொல்வீர்கள் கொசுக்களையா அது எப்படி கொசுக்கள் உருவாக கொசுக்களே காரணமாக இருக்க முடியும் நீங்கள் உங்கள் கையில் உள்ள அந்த கொசு பேட் டாட்டாயிஸ் காயில் போன்ற ஆயுதங்களை கொண்டு கொசுக்களை தாக்கலாம் ஆனால் கொசுக்கள் ஒரு இடத்தில் பெருகுவதற்கு காரணம் அந்த இடத்தின் அமைப்பு தான் அங்கே தண்ணீர் தேங்கி இருக்கலாம் இல்லை செடிகொடிகள் மிகவும் அடர்த்தியாக இருக்கலாம் பாதாள சாக்கடை கசிந்து தெருக்களில் சாக்கடை நீர் தேங்கி இருந்தால் அதுவே ஒரு கொசு பண்ணையாக உருவெடுத்துவிடும் லஞ்சம் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று போருக்கு கிளம்புபவர்கள் இந்த கருத்தை நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு அதிகாரி ஒரு அரசாங்க ஊழியர் ஊழல் செய்கிறார் என்றால் லஞ்சம் வாங்குகிறார் என்றால் அதற்கு அந்த முழுவதற்கு முழுவதற்காரணம் அவர் வெறும் கொசுதான் தேங்கியிருக்கும் தண்ணீர் தான் அந்த அமைப்பு அமைப்பு தான் ஊழலை உண்டாக்குகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு சொத்து வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் அதை பதிவு செய்ய வேண்டும் அந்த அதிகாரிக்கு நிச்சயம் லஞ்சம் கொடுத்தாக வேண்டும் ஏன் அதை கொடுக்காவிட்டால் அந்த குறை இருக்கிறது இந்த குறை இருக்கிறது என்று உங்கள் பத்திரங்களை தட்டி கழித்து கொண்டே இருப்பார் இல்லை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவார் நம் சட்ட திட்டங்களும் வழிமுறைகளும் அப்படித்தான் இருக்கின்றன அவை தெளிவாக இல்லை அவற்றிலே வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி இல்லை உங்களால் பதிவாளரை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து வழக்கு போடவும் முடியாது வழக்கு முடிந்து தீர்ப்பு வருவதற்குள் உங்கள் ஆயுட்காலமே முடிந்துவிடும் இந்தியன் படத்திலே ஒரு அருமையான வசனம் வரும் எல்லா நாடுகளிலும் வெவ்வேறு அளவுகளில் லஞ்சம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் நம் நாட்டிற்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் அங்கே அவர்கள் தங்கள் கடமையை செய்யாமல் இருக்க லஞ்சம் கேட்கிறார்கள் இங்கே நம் நாட்டிலே தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்வதற்கே லஞ்சம் கேட்கிறார்கள் வெள்ளைக்காரன் விட்டு சென்ற நிர்வாக அமைப்பு நாம் இன்னும் கண்மூடித்தனமாக பின்பற்றும் அந்த நிர்வாக தான் லஞ்ச ஊழலை உருவாக்குகிறது இதை தவிர்த்திருக்கலாம் அந்த காலத்திலே கலெக்டர் ஆக வேண்டுமென்றால் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஐசிஎஸ் தேர்வு பெற வேண்டும் லண்டனுக்கு போக வேண்டும் நாம் சுதந்திரம் பெற்ற சில நாட்களில் ஐஏஎஸ் முறை அதிகம் அறிமுகமானது அப்பொழுதே லஞ்ச ஊழலுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகிவிட்டது இதை நான் சொன்னால் அடிக்க வருவார்கள் ஜேஆர்டி டாடா மறைமுகமாக அரசாங்கத்திற்கு ஒரு அறிவுரை கொடுத்தார் மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் என்று பொறுப்பேற்க போகும் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மாத சம்பளமாக ஐம்பது நாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னது அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால் அப்பொழுது மாதச் சம்பளம் நூறு ரூபாய் வாங்கினாலே அவர் பெரிய பணக்காரராக இருப்பார் ஒரு பவுன் ஐம்பது ரூபாய்க்கு குறைவாக விற்ற காலம் சரி டாடா ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு மாதம் ஆயிரம் பவுன்கள் சம்பளமாக தர வேண்டும் என்று சொன்னார் அவர் ஏன் இன்றைய விலை நிலவரப்படி பார்த்தால் மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் தரும்படி எதற்காகச் சொன்னார் அர்த்தம் இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் எத்தனையோ ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள விஷயங்கள் இருக்கின்றன ஒரு சிறிய முடிவை மாற்றி எடுத்தால் ஒரு ஆட்சியர் அரசாங்கத்திற்கு நூறு கோடி ரூபாய் நஷ்டத்தை உருவாக்க முடியும் அதே அளவு லாபத்தை ஒரு தனி நபருக்கு தனியாருக்கு தாரை வார்க்கவும் முடியும் அப்படிப்பட்ட பதவியில் இருப்பவர்களுக்கு எந்த பணத்தேவையும் இல்லாத அளவிற்கு சம்பளம் கொடுத்தால் அவர்கள் மனம் அலைபாயாது என்று ஆணைத்தரமாக சொன்னார் டாடா அந்த காலத்தில் சோஷலிசம் அது இது என்று சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சியரின் மாத சம்பளத்தை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்று நிர்ணயித்தார்கள் ஐம்பதுகளில் அதே சமயம் அவருக்கு வானளாவிய அதிகாரத்தையும் கொடுத்தார்கள் பாதாள சாக்கடை தண்ணீரை தெழு தெரு முழுவதும் தேங்க விட்டார்கள் கொசு வராமல் வேறு என்ன வரும் எழுபதுகளிலே வருமான வரி அதிகாரிகளும் வணிகத்துறை அதிகாரிகளும் சராசரியாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வார்க்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள் மும்பையில் இருக்கும் ஒரு பிரபல பத்திரிகை ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டது அதாவது திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு வருமான வரி அதிகாரி நான் சொல்வது எழுபதுகளில் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் வாழ்ந்தால் என்ன செலவாகும் என்ற புள்ளி விவரங்களை புட்டு புட்டு வைத்தது வீட்டு வாடகை உணவு மின்சாரம் போக்குவரத்து இரண்டு குழந்தைகளின் படிப்பு மாதம் ஒரு முறையாவது அருகில் உள்ள தேட்டரில் போய் சினிமா பார்ப்பது என்று குறைந்தபட்ச வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த அதிகாரிக்கு மும்பையிலே அந்த காலத்திலே நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் தேவைப்படும் என்று அந்த புள்ளி விவரங்கள் சொல்லின ஆக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஊதியம் பெறும் அதிகாரி என்ன செய்வார் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் கடன் வாங்குவாரா என்று கேள்விக்குடியோடு அந்த கட்டுரையை முடித்திருந்தது அந்த பத்திரிகை சில சமயம் நன்றாக மூடப்பட்டிருக்கும் மாவு டப்பாவில் கூட புழுக்கள் தோன்றும் அந்த மாவை அவர்கள் பொட்டலம் போடும் பொழுதே தயாரிக்கும் பொழுதே அதிலே சில உயிரினங்களில் முட்டைகள் கலந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அந்த முட்டைகள் அதே அளவிற்கு சிறியதாக இருப்பதால் அதை கண்டுபிடித்து பிரிப்பது மிகவும் கடினம் நாள் ஆக ஆக அந்த முட்டைகள் புழுவாகி மாவிலேயே நெளிய ஆரம்பிக்கும் அது அது போன்றது தான் லஞ்சமும் ஊழலும் ஒரு அமைப்பு உருவாகும் பொழுது சில பலவீனங்கள் இருந்துவிட்டால் லஞ்ச ஊழல் புழுக்களின் முட்டைகள் அந்த அமைப்பில் கலந்துவிடும் பின் அவை புழுவாக அதிக நேரம் பிடிக்காது ஆக பிரச்சனை அமைப்பில்தான் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உடனே அமைப்பை மாற்றுவது என்பது மிகவும் கடினம் கடினம் அதனால் தான் நம்மால் லேசில் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியவில்லை ஆனால் ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் வெகுவாக குறைத்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் லஞ்சம் மட்டும் இல்லை வன்முறை சுயநலம் போன்ற பல தீமைகள் உருவாக அமைப்பு தான் முக்கிய காரணம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தேன் எனக்கு அப்பொழுது பதினான்கு வயது குடும்ப கட்டுப்பாடு பிரபலமாகாத அந்த காலத்தில் அந்த உறவினருக்கு பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எனக்கு பதினாலு வயது தான் என் வயதை ஒட்டியே அங்கு நான்கைந்து பேர் இருந்தார்கள் நாங்கள் குழந்தைகள் எல்லோரும் மதியம் சாப்பிட்டுவிட்டு முன்னறையில் விளையாடி கொண்டிருந்தோம் தெருவிலே ஐஸ்கிரீம் வண்டி வந்தது அங்கே இருந்த குழந்தைகள் ஏறக்குறைய பத்து பன்னிரண்டு பேர் இருந்தோம் சிலரிடம்தான் ஐஸ்கிரீம் வாங்கும் அளவிற்கு காசு இருந்தது மற்றவர்களிடம் காசு இல்லை பெற்றவர்களிடம் காசு கேட்டால் அவர்கள் தரமாட்டார்கள் காசு இருந்தவர்கள் ஐஸ்கிரீம் வாங்கினார்கள் காசு இல்லாத குழந்தைகள் முன்னாலேயே அதை அவர்கள் சப்பி சப்பி சாப்பிட்டார்கள் விருந்தாளியாக சென்ற எனக்கும் அன்று ஐஸ்கிரீம் கிடைக்கவில்லை எனக்கு பகீர் என்று இருந்தது நன்றாக நினைவிருக்கிறது எங்கள் வீட்டிலே நான்கு குழந்தைகள்தான் எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் வாங்க முடிந்தால் அப்பா வாங்குவார் இல்லாவிட்டால் யாருக்குமே மாட்டார் எங்கள் கையில் காசும் கொடுக்க மாட்டார் உறவினர் வீட்டில் அடுத்தவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை அதுவும் கூட பிறந்தவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை தனக்கு கொடுக்காமல் சாப்பிடுவதை ஏக்கத்துடன் பார்த்து வளரும் குழந்தைகள் பிற்காலத்தில் சுயநலவாதிகளாக மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா பகிர்ந்துண்ணும் பழக்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போக அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அப்பொழுது அந்த குழந்தைகளை எப்படி குறை சொல்ல முடியும் அந்த அமைப்பை தானே குறை சொல்ல முடியும் அமைப்பையும் மீறி நல்லவர்கள் தோன்றுகிறார்கள் என்பதுதான் ஆண்டவன் நமக்கு காட்டிய பேரருள் சேற்றில் செந்தாமரை முளைக்கிறது அது எப்படி நடக்கிறது வடமொழிக்கு வடமொழியிலே அதை அனுகிரகம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்வார்கள் தமிழிலே எனக்கு தெரிந்த தமிழிலே அது பச்சை புடவைக்காரியின் பேரருள் அனுகிரகம் என்ற வடமொழி சொல்லிற்கு பொருள் அது மேலிருந்து கீழே வருவது தென்றலைப் போல் நில ஒளியைப் போல் சூரிய கிரணங்களைப் போல் தகுதி பார்த்து வருவதில்லை தானாக வருகிறது ஒருவருக்கு இறையருள் கிடைக்கிறது இன்னொருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த கூற்றை நம்மால் காரண காரியத்தோடு விளக்க முடியாது சிலருக்கு கிடைக்கிறது சிலருக்கு கிடைக்கவில்லை இதை நான் சொல்லி நீங்கள் நம்ப வேண்டாம் அமெரிக்காவின் மிகப்பெரிய மனவியல் வல்லுநர் ஸ்காட்பேக் அவர் இறந்து விட்டார் ஒரு நூலில் எழுதியிருக்கிறார் சில சிறுவர்கள் சேரியில் பிறப்பார்கள் அவர்கள் வீட்டிற்கு பத்து மைல் சுற்று வட்டாரத்திற்கு யாருமே முறையாக கல்வி கற்றிருக்க மாட்டார்கள் இந்த சிறுவர்களின் தந்தை பாதி நாட்கள் சிறையிலும் பாதி நாட்கள் வெளியிலும் இருப்பார்கள் தாய் விலைமகள் இருவருக்கும் போதைப் பழக்கம் இருக்கும் திருடித்தான் தின்ன வேண்டும் என்ற வாழ்க்கை அப்படி ஒரு அமைப்பு அந்த சூழ்நிலையில் பிறந்தவர்களில் சிலர் ஒழுங்காக படித்து நாடு போற்றும் மருத்துவர்களாக உலகம் போற்றும் விஞ்ஞானிகளாக ஊரே போற்றும் எழுத்தாளர்களாக கலைஞர்களாக வளர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு இறையருள் மட்டும்தான் காரணம் என்று ஸ்காட் சொல்கிறார் சொல்லுகிறார் அந்த இறையருள் நம் நாட்டு அமைப்புகளின் மேல் இறங்கட்டும் லஞ்சமும் ஊழலும் இல்லாத வல்லரசு நாடாக நம் நாடு மலரட்டும் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்